இன்னைக்கு நான் பனானா கேக் பண்ண போறேன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க பனானா கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் பனானா 3 எடுத்துக்கேன் நான் வந்து இத வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் 200 கிராம் அளவு சீனி எடுத்துக்கேன் 250 கிராம் மைதா மாவு 2 முட்டை எடுத்துக்கேன் 100 ml ஆயில் 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கேன் காச்சி வச்ச பால் 1/2 கப் எடுத்துக்கேன் 1/2 ஸ்பூன் அளவு ஆப்பச்சோடா நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்கல உங்களுக்கு தேவனா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நான் கடைக்கு போகும்போது மறந்துட்டேன் சரி நம்ம இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச வாழைப்பழத்தை இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்படி நல்லா மசிச்சு விட்டதும் அதோட நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவு சீனி வச்சிருந்தோம் இல்லையா அந்த சீனி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒன்றா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணினதும் இதோடு சேர்ந்து அப்படியே ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலையும் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இதோட நான் மாவு சேர்த்துக்கிறேன் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட நான் ஆப்ப சோடாவையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆப்ப சோடாவையும் இப்போ இந்த மாவோட நான் 2 முட்டையை சேர்த்துக்கிறேன் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதோட லெமன் ஜூஸையும் நான் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருந்தேன் இல்லையா இப்போ அதையும் இதோட சேர்த்து mix பண்ணிக்கிறேன் இப்போ இதோட பாலும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு நல்லா mix பண்ணனதோ 20ல இருந்து 25 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கர்ல செய்ய போறோம் இப்போ குக்கர் உள்ள நான் வந்து இந்த மாதிரி salt போட்டுர்க்கேன் அதோட உள்ள இந்த ஸ்டாண்ட வைக்கிறேன் இந்த பாத்திரத்துல இப்படி நல்லா oil விட்டுக்கோங்க சுத்தி oil விடுங்க சுத்தி oil விட்டாதான் கேக் வந்து ஒட்டாம வரும் முடிஞ்சா நீங்க பட்டர் பேப்பர் கூட வாங்கி நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு கிடைக்கல ஏன்னா அதையும் நான் வாங்க மறந்துட்டேன் வெயிட் போடாம லிட்டை மட்டும் மூடி வச்சுக்கோங்க கடைசி வரையுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கேக் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு குச்சோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு குத்தி பாருங்க அதில் எதுவுமே ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதே மாதிரி கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க போடுறோம் ஷேர் பண்ணுங்க போடுறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணு தரம் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மூணு தரமா பேசுவேன் என்ன கேட்க தான் சாப்பிட போறேன்